பெருந்தலைவர் காமராஜருங்கிற ஆண்ட 9 ஆண்டு காலம் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 6000 பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளை மூடுறாங்க. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்ட்டு. பெருந்தலைவர் முதலமைச்சரான பிறகு 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து மறுபடி மேலும் பல ஆயிரம் மொத்தமாக 14000 பள்ளிக்கூடங்கள் திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அது காரணம் அவங்க எனக்கு கிடைக்காத கல்வி என் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், ஆடு மாடுகளைப் போல கல்லாத அறிவு கட்டு என் இன மக்கள் நின்றக்கூடாதுன்ட்டு அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருக்கணும், அந்த பிள்ளைகள் படித்து இந்த நாட்டை முன்னேற்றிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைக்கிறார். இங்கே பேசும்போது கூட நமது எங்களின் புலவர் மரத்தமிழ் வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டாங்க, கல்வியை இலவசமாக கொடுத்தார். அது அவசியமான இலவசம், அர்த்தமுள்ள இலவசம், அதான் இலவசமாக இருக்கணும். பிறகு படிக்க முடியல, எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லை, அதை இலவசமாக கொடுத்தாங்க, அது தேவையான இலவசம். சீருடை இல்லை, போட்டுக்கிற உடை இல்லை, அதை சீருடையாக கொடுத்தார். ஏன்னா சாதி மத ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பள்ளி பிள்ளைகளுக்குள் சிறு வயதில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே மாதிரி சீருடை போட்டு ஒன்றா உட்காந்து படிங்கப்பா, சாதிய வேறுபாடு ஏழை பணக்காரன் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை பச்சை பிள்ளைகள் உள்ளத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சீருடை, அது இலவசம், அது அவசியமான இலவசம். பிறகு பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் மனசில் ஏறாதுன்னு நினைக்கிறார், அதனால் என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை சோறு போட்டால் அதை சாப்பிட்டுட்டு பிள்ளையே படித்து அறிவை வளர்த்துக்கிறோன்ட்டு ஒருவேளை சோறு இலவசமாக போடுறார். இதுவரை இந்த இலவசத்தில் எதுவுமே தேவையற்ற இலவசம் இல்லை, இந்த இலவசங்கள் அவசியமானது. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், தூய குடிநீர் இலவசம், இதான் இருந்திருக்கணும், பாதை இலவசம். ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டில் இந்த கல்வி இலவசமாக இருக்கா, பொதுமையாக இருக்கா, ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கொன்று என்று இருக்கா இல்லையா, மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று என்று இருக்குதா இல்லையா, குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டுதா இல்லையா, பாதை வியாபாரம் ஆகிட்டதா இல்லையா. நம்மெல்லாம் ஒருத்தன் கண்ணா பண்ணான்னு நடந்து போகிறான், சைக்கிளில் போகிறான், காரை ஓட்டி போகிறான், வண்டி ஓட்டி போகிறான்னா என்ன சொல்லுவான், பார்த்து போடா என்ன கொப்பம்ன்றோடா என்று பேசுவோம். ஆனால் இன்றைக்கி யாரையாவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா, பார்த்து போடா என்ன கொப்பம்ன்றோடா, ஆமாம் எங்கள் அப்பம்ன்றோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா சாலை விற்பனைக்கு வந்துட்டது, இந்த சாலை இல்லை, நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை தங்க நாற்கர சாலைன்னு ஒன்று போடப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த சாலை நமக்காக போடப்பட்டதுன்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அது இல்லை, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை எடுத்து செல்கிற வசதிக்காக போடப்பட்டதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி மக்களின் வசதிக்காக போடப்பட்ட சாலையாக இருந்தால் எதுக்காக 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பை வாங்கணும், காசு வசூலிக்கணும், சுங்கவரி, தன் சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிப்பதற்கு ஒரு பாதையை கூட போட்டுத்தர முடியாத ஒரு தேசம் எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும். அடிமை இந்தியா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், வெள்ளையன் ஆதிக்கம், அப்போ கூட நம்ம அடிமை நாட்டில் கூட நம்ம 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கடக்கலையே, சுங்கச்சாவடி கட்டலையே. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியா 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கடந்து போகிறோம்னா இது என்ன ஆட்சி முறை? சரி, இது இது இந்த சாலையை போட 800,000 கோடி செலவாச்சு, யார் இதுக்கு அறிக்கை தருவா? யாராவது தகவல் அறிமை உரிமை சட்டத்தில் போய் தட்டி பாருங்க, இந்த தேசிய நெடுஞ்சாலையை போடுவதற்கு 800,000 கோடி செலவு, அந்த தகவல் இருக்கா? இல்லை. சரி, எவ்வளவு இதுவரை வருமானம் ஈட்டப்பட்டிருக்கு, அதுக்கு தகவல் இல்லை. சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சுங்கச்சாவடி வசூலிக்கப்படும், அதுக்கு தகவல் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, மதுரையிலிருந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போக வர இந்த சுங்கச்சாவடிகள் வசூல் மட்டுமே ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி வசூலாகுதுங்கிறாங்க. ஒரு 50 கோடி 60 கோடி பராமரிப்பு செலவாகுமா? ஆனால் மீதி காசு, அப்போ சொந்த நாட்டு மக்களினுடைய காசு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாகனம் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், இந்த காரை நான் வாங்க போகும்போது 3 லட்சம் ரூபாயை சாலை வரையே எடுத்துக்கிறது, நீங்கள் வாங்குற இருசக்கரத்துக்கு எடுத்துக்கிறது, சைக்கிளுக்கு எடுத்துக்கிறது, மோட்டர் பைக்குக்கு எடுத்துக்கிறது, காருக்கு ஆட்டோவுக்கு எல்லாருக்குமே காசை எடுத்துக்கிறது, அது வண்டிக்கு தக்கன. இப்போ எனக்கு 3 லட்சம் ரூபா வரி, ஆனால் எந்த சாலையில் ஓட்டால் எனக்கு வரி எடுத்துச்சு? நான் தான் 3 லட்சம் ரூபா கட்டிட்டேனே சாலை வரி, அப்புறம் ஏன் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா என்கிட்ட பறிக்குது? யார்கிட்டையும் பதில் இல்லை. அப்போ இது இந்த நிலைகளில் இருந்து விடுபடுவதற்கு செய்கிறதுக்கு பேர் தான் அரசியல், அதுதான் புரட்சிகர அரசியல்.
என்னை படிக்க வைக்கிறதுக்கு அரசு காசு எடுத்துக்கிச்சு, எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு என்கிட்ட காசு வாங்கிக்கிச்சு, எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு காசு வாங்கிக்கிச்சு, எனக்கு பாதையை கொடுக்கறதுக்கு காசு வாங்கிக்கிச்சு. ஆனால் பாதைக்கு காசு நான் கட்டுறேன், மருத்துவத்துக்கு நான் தான் தனியார் முதலாளிகிட்ட போய் படுத்து வைத்தியம் பார்த்துக்கிறேன், அது காசு நானே கட்டிடுறேன். கல்வி பள்ளி கல்லூரி அது வித்துருச்சு, அது தனியார் முதலாளி வச்சுருக்கான், எங்கள் படிப்பு வாங்கிக்கிட்டு ஆனால் தனியார் முதலாளிகிட்ட தான் நான் காசு கொடுத்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில என்னை வச்சுருக்கு. என் உயிர் காக்கிற மருத்துவம், எனக்கு உடம்பு முடியல, நெஞ்சு வலி இல்லை தலைவலி காய்ச்சல், நான் மருத்துவமனை தனியார் மருத்துவம்லாம் படுத்து வைத்தியம் பார்க்குற நிலையில் வச்சுருக்கு. குடிக்க தண்ணி அதை அரசு கொடுக்கணும், அதோட கடமை. அது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை தண்ணீரின் தேவை, புல் பூண்டு செடி கொடி ஆடு மாடு பனை தென்னை நாய் நரி கொக்கு குரங்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படுது. இதை கொடுக்க வேண்டியது அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் அல்லது ஆட்சி, அது அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சர், அவனுடைய பொறுப்பு. செய்யலை. அப்போ தனியார் முதலாளிகிட்ட போய் குடிக்க தண்ணி 20 ரூபா கொடுத்து 1 லிட்டர் நான் குடிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 6 லிட்டர் குடிக்கணும், அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நான் தண்ணி குடிக்கிறேன், இலவசமாக தர வேண்டி தர்றேன்னு என்கிட்ட காசு எடுத்துக்கிட்டு நான் காசு கொடுத்து வாங்குகிற நிலையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையான இருக்கிற இதை போராடி மீட்பதற்கு பேர் தான் புரட்சிகர அரசியல். அப்போ அதை செய்கிறதுக்கு தான் அரசியலை பயன்படுத்தினுமே ஒழிய மறுபடியும் இதே இந்த வியாபாரமாக்கி சம்பாதிக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்டை போட்டுட்டு மறுபடியும் காசு கொடுத்து தண்ணி, காசு கொடுத்து பாதை, காசு கொடுத்து கல்வி, காசு கொடுத்து மருத்துவம், இந்த நிலையில் இருப்பது பேர் மாற்றம் அல்ல, அது வல்ல அரசியல். அப்போ இதை மாற்றுவதை யார் மாற்றுவது? நாம மாற்றுறோம். அதே அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா கலைஞரோ மாற்ற மாட்டாங்க, மாற்றினது இல்லை, மாற்ற போகிறது இல்லை. அம்மா யார் மாற்றணும்? நான் மாற்றணும், நீங்கள் மாற்றணும், அவர் மாற்றணும், ஒவ்வொருவருக்குள்ளேயும் மாற்றம் வரும். புரட்சிங்கிறது என்னென்னா, முதல்ல மண்ணில் புரட்சி வர்றதுக்கு முன்னாடி மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். எப்பவும் பணத்திலிருந்து வர்றதில்லை, மக்களின் மனத்தில் இருந்தால் வருது. மாற்றத்திற்கான விதை எனக்குள்ளிருந்தால் முளைச்சி வரணும். நான் இந்த உலகத்தை இந்த நாட்டை எப்படி பார்க்க நினைக்கிறேனோ அந்த மாற்றம் எனக்குள்ளிருந்தால் வரணும். சாலையில் ஒருத்தன் ஒழுங்காக போகாமல் இப்படி இடிச்சுக்கிட்டு போகிறான்னா அப்படி போகக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா, நான் சாலை விதியை மதித்து சரியாக வண்டி ஓட்டி போகணும். அப்படி ஒவ்வொருத்தனும் மதித்து சரியாக போனால் சாலையில் இடையூறு வராது. எவன் எக்கடுங்கட்டாலும் சரி, நான் போனேன் எப்படி போனாலும் நான் போவேன்னு போனால் சாலை விதி சரி, சாலை சரியாக இருக்காது, சாலையில் பயணம் சரியாக வராது. அப்போ மாற்றம் என்பது எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. என்னை மாற்றிக்கொள்ள முடியாத நான் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம். அதனால் ஒவ்வொருவரும் இப்போ காசு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இதை நம்ம முன்னோர்கள், இப்போ குறிப்பாக நம்ம ஐயா பசும்பொன் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறவே பாவிங்கிறாங்க, அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிங்கிறாங்க. அப்படிப்பட்ட தேச துரோக குற்றத்தை நாம் செய்யலாமா? முதல்ல அதனால் அம்பேத்கர் மதிப்பு மிக்க உரிமைங்கிறார். எது வாக்கு, நமது ஓட்டு மிக மதிப்பு மிக்க உரிமை. அந்த உரிமையை சில ரொட்டி துண்டுகள் 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா இந்த காசுக்காக விற்கிறது அவமானகரமானதுங்கிறார், ரொம்ப அசிங்கங்கிறார், ரொம்ப கேவலங்கிறார். அதை நம்ம செய்ய போகிறோமா? பேரறிஞர் அண்ணா நம்மகிட்ட இருக்கிற வாக்கு ஓட்டுங்கிறது ஒரு தங்கங்கிறார், தங்கம், அதை எவனாவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்குறார். 500 ரூபா 1000 ரூபா காசு இப்படி பார்ப்போமே, 500 ரூபா காசு அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? 1000 ரூபா காசு இதை கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய தேவை அவனுக்கு என்ன இருக்குது? அவன் நல்லா சேவை செஞ்சுருந்தா, அவன் நல்ல எம்எல்ஏவாக இருந்தா, அவன் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தா, நாமளே காசு வாங்காமல் ஓட்டு போட்டுருவோமே. காசை கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய தேவையாக வருது, ஏன்னா அவன் ஒழுங்காக வேலை செய்யலை, அவன் உண்மையாக இல்லை, அவன் ஊழல் செஞ்சுருக்கான், அவன் மேலே நன்மதிப்பு இல்லை, அதனால மறுபடியும் இந்த காசை கொடுத்து வாங்குறான். அப்போ மறுபடியும் காசை வாங்கிட்டு போட்டால் மறுபடியும் எப்படி நல்ல ஆட்சி வரும்? இந்த பணத்தை கொடுத்து வாக்கு பறிக்க வருகிறவன் நமக்கு சேவை செய்யணும்னு வருவானா? தன் லாப தேவைக்கு வருவானா? ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா 50 கோடி 60 கோடி செலவாகும், 1000 கொடுத்தா 100 கோடி 200 கோடி செலவு. அப்போ இந்த 100 கோடியை முதலீடு செய்து நம்மக்கிட்ட வந்து வாக்கு பறிக்கிற ஒருவன் அதை 2000 கோடியாக 3000 கோடியாக சம்பாதித்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறான். இந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 500 ரூபா காசு, நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா அந்த 500 ரூபா காசை வச்சு என்னம்மா பண்ணுவாயின்னு, 5 வேளை பசியாமல் சாப்பிட்டோம்ப்பாங்குது. அப்போ 5 வேளை பசியை பார்த்து ஓட்டு போட்டால் 5 ஆண்டு கால பசியை யார் போக்குவது? அதான் இங்கே இருக்கிறது. இப்போ நாம் செய்ய வேண்டியது 5 வேளை பசி இல்லை, 5 ஆண்டு கால பசி இல்லை, நிரந்தர பசியை போக்குவதற்கு என்ன வழி? இதை யார் செய்வது? இதை இந்த ஆட்சிகள் இதுவரை செய்யலை, இனிமேல் செய்யுமா? செய்யாது. அப்போ நாம் செய்யணும். யார் செய்யணும்? நான் செய்யணும், நீங்கள் செய்யணும், நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து செய்யணும். அதுக்காக அரசியல் செய்வதற்கு பேர் தான் அரசியல்.
அதை விட்டுட்டு சும்மா இந்த இலவசமா அரிசி தாராங்க அம்மா கொடுத்துட்டாங்க இலவசமா மிஷி ஐயா கொடுத்துட்டாங்க இலவசமா கிரவுண்ட் கொடுத்து கிரைண்டர் கொடுத்துட்டாங்க இந்த இலவசங்கள் ஆர்ப்பம் பிச்சை காசு நீங்க பாத்தீங்கன்னா மொத்த ஆண்டு நீங்க மொத்தமா ஒரு ஒரு ஆண்டுக்கு நம்ம 25500 கோடிக்கு குடிச்சு கொடு நம்ம உறவுகள் குடிச்சு கொடுக்குறாங்க காசு அதுல 2500 கோடி தான் இந்த இலவசத்துக்கு செலவு பண்றாங்க ஒரு மிக்சிங் கிரைண்டர் வேணா அதிகபட்சமா ஒரு 2000 3000 ரூபாய் இருக்கும் இந்த இலவசத்தை தந்ததே ஆட்சினா ஒரு 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 குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு கல்வி முடிச்சு கல்லூரியிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணுறோம் அந்த காசு இப்போ குடிக்க தண்ணீருக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம் அந்த காசு நடக்க பாதைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம் இதையெல்லாம் இலவசமாக தர வேண்டிய அரசு தராமல் என்னால் உழைச்சி வாங்கி கொள்ள முடிய முடியக்கூடிய ஒன்று வேட்டி சேலை அரிசி பருப்பு மிக்சி கிரைண்டரு மடிக்கணில் லேப்டாப்பு ஆடு மாடெல்லாம் நானே உழைச்சி வாங்கிக்கிறேன் நானே வாங்கிக்கொள்ள முடியும் ஆனால் என்னால் முடியாதது நானே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நான் போய் படிக்க முடியாது நானே ஒரு மருத்துவமனையை கட்டி படுத்து வைத்தியம் பார்க்க முடியாது நானே என ஊருக்கு ரோடு போட்டுக்க முடியாது நானே மின்சார நிலையத்தை உருவாக்கி அதிலிருந்து உற்பத்தி மின் உற்பத்தி செய்து மின்சாரத்தை எடுத்துக்க முடியாது கரண்ட்டை எடுத்துக்க முடியாது நானே எனக்கு எனக்கு அந்த குடிநீர் தேவையை நானே நிறைவேற்றி கொள்ள முடியாது இதுபோல் என்னால் முடியாதுன்னு ஒன்று இருக்குது இதை செய்கிறதுக்கு தான் அரசு நிறுவனம் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு அதுக்குன்னு கொஞ்சம் காசை கொடுத்து பொதுமையாக நீங்கள் வச்சு ஏழை பணக்கார உயர்ந்த சாதி தாழ்ந்த சாரையில் அந்த மதம் இந்த மதம்னு பார்க்காம எல்லாருக்கும் பொதுமையாக கொடுத்து நிர்வாகத்தை செய்கிறதுக்கு தான் அரசை நாம் நிறுவுகிறோம் ஆனால் அரசு தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிற போது அந்த அரசை தூக்கி வீசுவதை தவிர வேறு வழி இல்லை இப்போ கடமையிலிருந்து பொறுப்பற்று இருக்கிற இந்த அரசை தூக்கி வீசுகிற முயற்சி தான் புரட்சி அதுதான் புரட்சி மறுபடியும் மறுபடியும் இதை தெரிந்து கொண்டும் தெரியாமலும் திரும்ப திரும்ப இந்த கட்சி ஆட்சி முறையை தேர்வு செய்கிறதுக்கு பேர் தான் அடிமை அந்த நிலைக்கு பேர் தான் அடிமை நிலை அநீதினு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அதை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக்கொள்கிறான் ஜெயலலிதா ஊழல் லஞ்சம் கொலை கொல்ல எதிர்க்க துணிவில்லை கருணாநிதி ஊழல் லஞ்சம் கொலை கொல்ல எதிர்க்க துணிவில்லை சகித்துக்கிறான் கேட்டால் அவர் அம்மாட்ட கேட்டால் இந்த கருணாநிதி நிறைய திருடுறாரம்மா கொள்ளை யாரை பார்த்துருடலை ஒரு சகிப்புத்தன்மை ஒரு விரக்தி இந்த பக்கம் கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா இப்படி லஞ்சம் ஊழல் நிறைய வாங்குதுங்கிற யாரப்பா வாங்கலை அவர் மட்டும் வாங்கலையா இப்போ என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்கு வசதி ரெண்டு பேருமே குற்றவாளியாக இருக்கிறதுனால யாரை தண்டிக்கிறது யாரை விடுறதுன்னு நமக்கு தெரியல ரெண்டு பேருமே குற்றவாளி இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் பட்டினி கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை சாதி இழிவு மின்சாரம் இல்லை இருட்டு திருட்டு இங்கேயும் கொலை கொள்ளை பஞ்சம் லஞ்சம் ஊழல் எல்லாம் எல்லாம் அப்படியே இதில் எது தீமையில் எந்த தீமை நல்ல தீமை கெட்ட தீமைன்னு தேர்வு செய்ய முடியாதனால 50 ஆண்டுகளாக இந்த குழப்பம் இப்போ மொத்தமாக புரட்டி போடணும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறான் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம்ங்கிறான் கீழே இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இதுவரை மேலே இருந்த திராவிடம் கீழே வருவான் கீழேயே கடந்த தமிழை மேலே போவான் அதுதான் புரட்சி புரட்சினா நேற்று இருக்கிறது இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது இதுக்கு பேர் தான் புரட்சி இதுவரை இருந்த திமுக அதிமுக இல்லாது போவது தான் புரட்சி நமக்குள்ள ஒரு பெரிய பிம்பம் இருக்குது இந்த ஜெயலலிதாவை வீழ்த்திட முடியுமா இந்த கருணாநிதியை வீழ்த்திட முடியுமா இந்த ஒற்றை விரலால் நாம் கொடுத்த உயரம்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பதவி இந்த அதிகாரம் இந்த அங்கீகாரம் இந்த புகழுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாற்று அரசியலை இது மாதிரி உங்கள் பிள்ளைகள் முன்வைப்பது போல ஒரு மாற்று அரசியலை முன்வைத்த ஐயா கன்சிராம் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் நமது வாக்கு நம்மை ஆளவா இல்லை நமது வாக்கு நாமே ஆளவா இதுதான் அங்கே இருக்கிறது அதிகாரம் நம்மை அடக்கி ஆள்பவனுக்கா இல்லை அதிகாரம் மக்களுக்கா இதுதான் அங்கே இருக்கிறது அதிகாரம் ஜெயலலிதா அம்மையாருக்கும் சசிகலா அம்மையாருக்கும் அவர்கள் கூட குடும்பத்தாருக்குமா அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவர் இரு மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் பேரனுக்குமா அதிகாரம் மண்ணின் மக்களுக்கா இதுதான் அங்கே இருக்கிறது உரச்சடலன் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்றார் நாங்கள் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதுதான் அங்கே இருக்கிறது இப்போ ஏன் அதிகாரத்தை தேடி ஓட வேண்டியது இருக்கு குடிக்க தண்ணி இல்லை அதை வித்தாச்சு படிக்க கல்வி இல்லை வித்தாச்சு வைத்தியம் நம்மகிட்ட இல்லை வித்தாச்சு சாலை இல்லை வித்தாச்சு ஆறு இருக்கா வித்தாச்சு ஏரி இருக்கா தூத்தாச்சு காடுகள் இருக்கா வெட்டி வித்தாச்சு மலை இருக்கா கல்குவாரிங்க பேரில் வெட்டி விற்று கொண்டிருக்கிறான் எல்லாமே களவு போய் கொண்டிருக்கு ஆனால் இதை காக்க வேண்டிய நாட்டு மக்களுக்காக இந்த வளங்களை பாதுகாக்க வைக்க வேண்டிய பாதுகாத்து வைக்க வேண்டிய அதிகாரம் அரசு இதை அள்ளி வெட்டி விற்கிதுங்கிறதான் பெரிய கொடுமை
இப்போ உதாரணமா அருகில் இருக்கிற கேரளா அருகில் இருக்கிற ஆந்திரா அருகில் இருக்கிற கர்நாடகால ஆத்துமணல அள்ள முடியாத தடை ஆனா இங்க ஆத்துமணலை அள்ளாதேன்னு போராடுறவனை அடித்து சிறையில் அடை இது அங்க இருக்கிற நிலைமை அந்த மூன்று மாநிலங்களையும் கடை இருக்கு இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரபரணம் ஆற்று மணல் கிடைக்கும்னு கடை இருக்கு அப்ப தமிழ்நாட்டில இருந்து இந்த மூணு மாநிலத்துக்கும் மண்ணெல்லி கொண்டு வித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஆண்டு ஒன்றுக்கு 60,000 கோடிக்கு மேல லாபம் இந்த இயற்கை வளங்கள் முழுக்க மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்ற சட்டவரைவு இருக்கணும் வளங்களை பாதுகாத்து வைக்க வேண்டியது அரசின் பொறுப்பு இந்த உலகம் நம்மது இல்ல வருங்கால நம்ம தலைமுறை பிள்ளைகளுடையது அவனுக்கு கோடி கோடியா பணம் வைத்து பங்களா வைத்து கார் வைத்து பயன் இல்ல சுவாசிக்க காற்று நடக்க பாதை குடிக்க தண்ணி படிக்க கல்வி நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இப்படியா கொளுத்துறவே இல்ல இந்த இடத்துல எத்தனை மரம் இருந்திருக்கணும் எத்தனை மரம் எங்க ஒரு மரம் இருக்கு இந்த 50 ஆண்டுகள்ல இந்த திமுக திமுக ஆட்சி நட்டு வச்ச மரங்கள் எத்தனை வெட்டி வித்த மரங்கள் எத்தனை ஒரு பட்டியல் போடுவோமே போடுவோமே அப்ப அக்கறையற்ற ஆட்சியாளர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டுப்போ ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து வாங்கும்போது ஏ இங்கே அலமாரி வச்சுருந்தேன் காணா அங்கே பீரோ வச்சுருந்தேன் இங்கே கட்டில் போட்டிருந்தேன் காணாமனு புலம்போது எப்படி மை பைத்தியக்காரத்தனமோ அப்படி நாட்டை வந்தவன் போனவள்கிட்ட ஆளை கொடுத்துட்டு இங்கே ஆறு இருந்துச்சு ஏரி இருந்துச்சு காணா குளம் இருந்துச்சு காணா மலை இருந்துச்சு காணா இங்கே மரங்கள் இருந்துச்சு காணாமனு தேடுவது அது மாதிரி ஒரு மடத்தனம் தான் ஜெயலலிதா கருணாநிதிக்கு அல்லது நாளைக்கு ஆளணும்னு நினைக்கிற விஜயகாந்துக்கோ நம்மள ஆளணுங்கிற கனவு இருக்குமே ஒளியே எல்லாரையும் போல நாமும் வாழணுங்கிற கனவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது இருந்ததில்லை இனி இருக்க போறதும் இல்லை இதான் உண்மை அப்படி இருந்திருந்தா போர்ல லட்சக்கணக்கான மக்கள் நம் மக்கள் கொல்லப்படும் போது கருணாநிதி நிம்மதியா தூங்கிட்டாரே எப்படி தூங்க முடியுது என் மொழியை பேசினாங்கிறதுக்காக என் இனத்துல பிறந்துட்டாங்கிறதுக்காக தான் கொல்லப்பட்டான் தமிழ் அங்கே தமிழ ஈழத்துல என் மொழியை பேசுறான் என் இனத்துல பிறந்தாங்கிறது தான் 840 பேர் இந்திய கடலுக்குள்ள கொல்லப்பட்டான் என் மீனவை சொந்தம் என் மொழியை பேசுறான் என் இனத்துல பிறந்தாங்கிறது தான் ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் கொல்லப்பட்டான் இது இந்த அதிகாரங்கள் என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சு சரி தடுக்கல செத்த பிறகுதான் என் 840 மீனவ குடும்பத்துக்கு என்னதான் இந்த கருணாநிதி ஜெயலலிதா அரசு செஞ்சிச்சு 20 பேர் குடும்பத்துக்கு தான் என்ன செஞ்சிச்சு அதை விட இன்னொரு தேசம் இது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சு விவசாயி தற்கொலை பண்ணி சாகிறான் ஏன் சாகிறான் அதுக்கு தடுக்க என்ன வழி இருக்கு விவசாயிகள் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம்னு சொல்றாங்க ஏன் விவசாயி எப்படி கடனாளி ஆனா அவனை கடனாளி ஆக்கினது யாரு பதிலியாட்டு இருக்கு எப்படி கடனாளி ஆனா கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் மாணவர்களின் கல்வி கடன் கடன் வாங்கி நான் கல்வி கற்கிற நிலையில் வைத்தது யாருடைய ஆட்சி கல்வி என்னுடைய உரிமை இல்லையா அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா அதை கொடுக்காமல் இருப்பது கொடுமை இல்லையா கல்வி என்னுடைய உரிமை பிறப்புரிமை நான் இந்த நாட்டில் பிறந்ததவரை என்ன பிழை செய்தேன் கல்வியில முதன்மையா நாடா இருக்கிற தென்கொரியா கல்வியை விற்குதா ரெண்டாவது நாடா இருக்க ஜப்பான் வியாபாரமா பண்ணுது சிங்கப்பூர் மூணாவது இடத்துல இருக்கு அந்த நாடு கல்வி விற்குதா ஹாங்காங்கு பின்லாந்து இப்படித்தான் கல்வியை விற்குதா ஹாங்காங்கு பின்லாந்து இப்படிதான் வித்துக்கிட்டு இருக்கா கல்வியை இந்த நாடுகள்லாம் மக்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுக்கலையா அறிவை வித்த தேசம் உயிரை வித்த தேசம் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை வித்த நாடு உருப்படுமா கல்வியும் மருத்துவம் மனித தேவையா இருக்கு நீர் அனைத்து உயிர்களுக்குமான தேவையா இருக்கே நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிர்கள் பறந்து போற காக்க கொக்கு சிட்டுக்குருவி மைனா மானெல்லாம் எங்க போய் குடிக்கும் தண்ணீர் அப்ப அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்பு அந்த உயிரெல்லாம் செத்தா நமக்கு என்னன்னா மற்ற உயிர்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லாமல் வாழும் ஆனால் மற்ற உயிரினங்களும் மரங்களும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது இது இயற்கை விதி இது உயிரியல் இது உயிர் சூழல் அது தெரியாம வாழ்ந்து பயனில்லை இங்கதான் இருக்கு அரசியல் இது தெரியாம அரிசியில் இவங்க செய்யறது அரிசியல் ஐயா கலைஞர் வந்தா 10 கிலோ அரிசி அம்மா வந்தா 20 கிலோ அரிசி பிச்சைக்கார பைய மக்களை ஆக்குனதுல நமக்கு பெருமை அதை சாதனையா பேசிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு பெரிய கொடுமை மேடைக்கு மேடை உட்காந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் எவ்வளோ கொடுத்தீங்க அரப்பவன் அரப்பவன் தாலி கூட வாங்கி பொண்டாட்டி கழுத்தில் கட்ட முடியாதுன்னு எதுக்கு ஒரு பொண்டாட்டி இந்த தாலியே கட்ட முடியல எவ்வளோ காலத்துக்கு நீ வச்சு காப்பாற்ற போகிற எவ்வளோ காலத்துக்கு கட்ட போகிற இவங்க லட்சக்கணக்கான கோடியை கொள்ளை வச்சுட்டு அரப்பவன் தாலியை தூக்கி போடுறான் அரப்பவனை கட்டி தாலியை பொண்டாட்டி கொடுத்துட்டேன் 200,000 பேர் குடிச்சு செத்து பெரியத்தா சின்னத்தா அத்தை மாமன் பூமாதினி பூரா தாலியை 200,000 பேருக்கு தாலி எடுத்துட்டாங்க குடிச்சு இந்த 10 ஆண்டுகளில் 200,000 பேர் செத்துருக்கேன் ஈழத்தில் 175,000 பேர் செத்தான் கொன்னது சிங்களம் இனப்படுகொலை கத்துறோம்
இருபது லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கொன்னதை இவன் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தாலே கொண்டுட்டான். இது இனப்படுகொலையா இல்லையா? ரெண்டு லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்களே, ஜெயலலிதா கருணாநிதி தானே பொறுப்பு. இந்த படித்த பிள்ளை இருக்கியே, இவ்வளோ பேர் நிற்கிறியே, இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை மாநில முதலமைச்சர், எந்த மாநில முதலமைச்சர் சாராய ஆளை வச்சு சாராயம் காய்ச்சிறேன், ஏன்னா சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். இந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தொழிற்சாலை வச்சு காய்ச்சிறாங்களா இல்லையா? நீனு நானும் வாச்சா காரா சாராயம் காய்ச்சுவோம், உடனே போலீஸ் கைது பண்ணுவாதா கள்ளச்சாராயம்னு? அதே கருணாநிதி ஜெயலலிதா காய்ச்சினா நல்ல சாராயம், நம்ம ஆத்தால பொண்ணு ஓலை குடிச்சு உட்காந்து காய்ச்சினா அந்த கள்ளச்சாராயம். கோயில் திருவிழாவுக்கு ஒரு சாராயம் காய்ச்சி குடிச்சு போடு, உடனே பிடிச்சி போடும். கள்ள மதுன்னு வச்சுருக்கானே அந்த கல், இந்த தென்னம்பால் பனம்பால் மூலிகை சாறு இவ்வளோண்டு அருகம்புள்ளி சாறு உடம்புக்கு நல்லதுங்கிறான். இவ்வளோ பெரிய பனம்பால் தென்னம்பால் இப்போ எவ்வளோ நல்லது? இந்த மூலிகை சாறை தடை பண்ணிட்டான் பனம்பால் தென்னம்பால், அதுக்கு பேர் என்னவான் மதுவான். அப்போ இந்த பீரு பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு இந்த ஒயின் இதெல்லாம் புனித நீராடா கோயில் தீர்த்தமாடான்னா பதில் இல்லை. ஏன் கல்ல தடை பண்ணா? இவன் காய்ச்சிற வியாபாரம் படுத்துக்கிறோம். கல்ல குடிச்சிட்டு எவ்வளோ பெரிய முடா குடிகாரனாக இருந்தாலும் நாலு செம்புக்கு மேலே குடிக்க முடியாது. ஒரு செம்பு பத்து ரூபாய்னாலும் நாற்பது ரூபா, அவன் நூறுரூவா சம்பாரிச்சானா அறுபது ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அந்த அறுபது ரூபாய் கொண்டு போக விடாமல் பழிக்கணும், என்னடா வழின்னு அதை தடை பண்ணிட்டு திறந்துட்டான். திரு கல்ல குடிச்சு செத்தவன் சொத்தம்பட்டையும் நித்தவன் ஒருத்தனை காட்டு, ஆனால் அந்த சாராயம் குடிச்சு வாழ்ந்தவன் ஒருத்தனை காட்டு. இது ஒரு நாடு, நாட்டை ஆள்கிற முதலமைச்சர் சாராயம் காய்ச்சி விற்று பொழைச்சா அந்த நாடு உருப்படுமா? நீங்கள் என்னமோ ஜெயலலிதா முதலமைச்சர் கருணாநிதி, சாராய அதிபர்கள், சாராய அதிபர்கள். இந்த விஜய் மல்லையாங்கிற ஒருத்தன் பீர் வித்துக்கிட்டு இருந்தான், பத்தாயிரம் கோடி கடன் நாட்டில், அவனுக்கு எல்லா வங்கியும் கடன் கொடுத்துருக்கேன் பாரு, ஏன் எதுக்குன்னு கேட்காம பத்தாயிரம் கோடி கொண்டாது நீதிமன்றத்தில் நிறுத்துங்குது நீதிமன்றம். ராவோட ராவா பத்திரமா கடத்தி அவரை லண்டன் அனுப்பி விட்டாங்க. யார் அனுப்புனது? அரசு. அரசுக்கு தெரியாமல், இந்த நாட்டுக்கு தெரியாமல், எல்லாத்தையும் மீறி ஒரு தேடப்படுகிற ஒரு கடங்காரன் தப்பிச்சு போய் லண்டனில் இருந்துட்டு பேட்டி, நான் வரமாட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்குது? பீர் வித்தவன் தப்பிச்சு போயிட்டான். ஒருத்த நாட்டில் சோறு போட்ட பாலனை ரெண்டு மாதம் தவணை கட்டில் டிராக்டருக்குன்னு கட்டி வச்சு அடிக்குது போலீஸ். சோறு போட்டவனுக்கு கட்டி வச்சு அடி, பீர் வித்தவனை தப்பிச்சு விடுங்குது நாடு. இந்த நாடு இது ஒரு அதிகாரம், இது என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை, முதலாளிகளுக்கானது. அதை பாதுகாக்கிற தரகர்கள் தான் இந்த முதலமைச்சர்கள். தாமிரபரணியில் லட்சக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணி, லட்சக்கணக்கான லிட்டர் இல்லை, லட்சக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணியை குளிர்பானத்துக்கு கொக்கை கொலவுக்கு உறிஞ்சுது. அதை என் நீர்வளத்தை உறிஞ்சுது. எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நீர், பாசனத்துக்கு நீர் இல்லாமல் போயிடும். அதை தடுங்கன்னு போராடுறவங்க மேலே ஜெயலலிதா அரசின் காவல்துறை அடித்து தடியுன்னு மண்டையை உடச்சி சிறையில் போடுது. அப்படின்னா அதிகாரம் யாருக்கு? மண்ணின் வளத்துக்கோ மக்களின் நலத்துக்கோ இல்லை, பெரும் முதலாளிகளுக்கு. முதலாளிகளுக்கு ஏன் காது பாதுகாப்பாக நிற்கிது? கமிஷன் காசு. கமிஷனை வாங்குறவனுக்கு பேர் என்ன? முதலமைச்சரா புரோக்கரா? இதை அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திக்கணும். எல்லாமே இப்படி தான் நடக்குது.